வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பதிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த பதிமுகம் மூலிகையில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. ஆனால் இதுக்கு வந்து என்னென்ன மகத்துவம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்குது, தெரியாமலையும் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம குடிநீரில் விட்டு நல்லா கொடிநீருக்கு பாய்லர் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா தினசரி சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கினா வரும்போது கண்டிப்பாக நமக்கு இரத்த சுத்திகரிக்கும், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் அப்படியே கட்டுப்படுத்தும். இதையெல்லாம் இல்லாமல் கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் வந்து படிப்படியாக சரியாயிடும், சமநிலைக்கு கொண்டு வந்துடும். நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் உடல், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. இந்த மூலிகை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். நம்ம கேன்சர் வராது லைஃப்பில் அந்த அளவுக்கு. இது வந்து ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சாப்பிட்டு கேன்சர் வரலன்னு சொன்னார், வந்துச்சு அப்படின்னா தினசரி சாப்பிடணும். தினசரி சாப்பிட்டிங்கன்னா இப்போ நம்ம டீ காஃபி எவ்வளோ அக்கறையாக நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதெல்லாம் தவிர்ச்சிட்டு, ஏன்னா அதெல்லாம் டீ காஃபிலாம் அவ்வளோ சிறப்பானது இல்லைன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த குடிநீர் வந்து மிக அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கும். நமக்கு செயல்பாடும் மிக விசேஷமாக உண்டு. இப்போ இந்த குடிநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் தான் போட போகிறோம் நம்ம. இது வந்து ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆள் கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது வந்து லைட்டாக கொதிக்க கொதிக்க சூடு ஏற ஏற தண்ணி கலர் நிறம் மாறிடும். இதுவே இன்னொரு வழிமுறையும் உண்டு. உங்களுக்கு நல்லா பிங்க்கு கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு சக்கை ஒரு 5 லிட்டர் தண்ணியோ 10 லிட்டர் தண்ணியில் இரவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஊறி காலில் பார்த்திங்கன்னா பிங்க் ரோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். நல்லா சூடு பண்ணி நம்ம பால் கொதிக்கிறோம் இல்லையா, அந்த அளவு கொதித்தா போதும். இது தண்ணியில் இருக்கிற என்னென்ன நமக்கு தேவையில்லாத கிருமிங்க இருக்கோ இன்றைக்கி அதெல்லாம் வந்து இது மொத்தமாக உறிஞ்சி எடுத்துடும். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மூலிகை பதிமுகம். இந்த பதிமுகம் என்ற மூலிகைக்கு பல நோயை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்ட ஒரு மூலிகை இது. பின்னால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா இது வந்து என்ன, எல்லாத்துக்கும் ரத்தம் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த நோய் நொடியும் கொடுக்காதுன்றது தான் இதனுடைய இந்த மூலிகையினுடைய தன்மை. அப்படி இருக்கிற வாச்சு மிக அற்புதமாக செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு குடிநீர் இது. இப்போ தான் லைட்டாக உங்களுக்கு தெரியும், லைட்டாக மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி இது பாருங்கள், லைட்டாக இப்போ தான் கலர் மாறுது. இதுவே ஊற வச்சிட்டிங்கன்னா இரவில் நல்லா இன்னும் திக்காக நமக்கு இதுலேருந்து அந்த எசன்ஸ் அந்த மூலிகை சார் வந்து அதில் இறங்கும். குடிக்கிறதுக்கும் எந்த கசப்போ எந்த தோற்பும் இருக்காது, மனமாக நல்லா அற்புதமாக இருக்கும். இப்படி தாங்க இது செஞ்சுக்கணும். நம்ம தினசரி கூட இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை. நம்ம சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரமந்தான், எல்லா வேலையும் சிரமந்தான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உடல் வந்து எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடலுக்கு அவ்வளோ அற்புதமாக நமக்கு ஒரு டானிக் போல் செயல்பாடு செய்யும். நம்ம சித்தாவில் வந்து நிறைய கஷாய முறை இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மிக விசேஷமாக இருக்கும். இது பாருங்கள், கலர் வந்து அதில் இன்னும் ஒரு சாயம் இறங்கின மாதிரி இறங்கும். இது லைட்டாக தண்ணி மாறிக்கிட்டே வருது, நல்லா பார்க்கலாம். அதிகமாக தீ வச்சு ரொம்ப பெருசாகவும் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசான சூடு ஒரு 5 நிமிஷம் வச்சாவே, இப்போது வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, கலர் மாறிடுச்சு. அதனால் வந்து இது வந்து மிக மிக விசேஷமான ஒரு மூலிகை கஷாயம்னு சொல்லலாம், மூலிகை டானிக்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல வகையான
வியாதிங்க வராமல் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடிநீர் தாங்க இது. இப்போ இது இறக்கி வடிகட்டிடலாம், வடிகட்டி நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த பதிமுகம் எப்படி குடிநீர் செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இதை வடிகட்டி ரெண்டு டம்ளர் இதை வந்து நம்ம தினசரி குடிக்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால் நமக்கு அதே நேரத்தில் ஒரு வேளைக்கு தான் சாப்பிட்ணுன்றதில்ல. நம்ம சாதாரணமாக வீட்டில் குடிநீர் காசி சும்மா பிளெயின் வாட்டர் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மூலிகை போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும். தண்ணி தாகம் ஒரு சிலருக்கு நாக்கு வறண்டு போயிடும், அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. அதே நேரத்தில் பசியை நல்லா தூண்டும். இருதய கோளார் நமக்கு ஆரம்ப நிலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை பற்றி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.